என்ன இன்னும் உங்களுக்கு என் மேல கோபம் தணியலன்னு நினைக்கிறேன். கோபம் என்னடா? கோபம் என்ன? ஒரு குடம் பால்ல ஒரு துணி விஷம் கலந்துட்டாலும் அப்புறம் அந்த பால் உபயோகப்படாது. சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் லவ் லெட்டர் எழுதுறேன்னு உண்மைதான். ஆனா எக்ஸ்பிளனேஷன் எதுவும் தேவையில்லை. காலேஜில் படிக்கிற பையனுக்கு காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் கூடாதா? உருப்படுறதுக்கு வழி இல்லை. சார், நான் செஞ்சதும் தப்புதான். இந்த வீட்டுல எல்லாருமே என்ன மன்னிச்சுட்டாங்க. நீங்களும் நீ புத்திசாலிதா? உன்னுடைய சேவை அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அவசியம்னு மறைமுகமா உணர்த்தி காட்டிட்டேன். அனாத பொருத்த அப்புறப்படுத்துறதுக்காவது மாறு தேவைன்னு அவங்க எல்லாம் உன்னை மன்னிச்சுக்கலாம். ஆனா ஏன் மனசு அவ்வளவு சுலபமா மாத்த முடியாது? என் பிள்ளைக்கு மேல உன்னை நான் நினைச்சேன்டா, அதனாலதான் என்னால உன்ன மன்னிக்க முடியல. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கல சார். நான் போயிடுறேன் சார். சார், நான் இப்பவே இந்த இடத்த காலி பண்ணணுமா இல்ல பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் போன போதுமா சார்? இந்த இடத்த விட்டு நீ போறியோ இல்லையோ என் மனசை விட்டு போயிட்டு சார். போடாதீங்க சார், பரீட்சைக்கு போயிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு தான் சார் முதல் பரீட்சை. உங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். தேவையில்லடா, கடவுளை கும்பிடு, அது போ. சார் சார், நீங்க தான் சார் எனக்கு கடவுள். கும்பிட வந்திருக்கிற இப்படி மூச்சு நடிச்ச மாதிரி கடவுள் சாத்திட்டு போட என்ன சார் அர்த்தம்? சார், நான் பண்ண தப்பு தான் சார். தப்பு பண்ண பண்ணத்தான் அனுபவம் ஏற்படும். நீங்க தானே சார் சொல்லியிருக்கிறீங்க. சார், உங்க ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா என்னால பரீட்சை நல்லா எழுத முடியாது சார். சார், ஏன் என் கடவுள் உங்களுக்கு தெரியாதா? அதுக்காக கட்டவரம் கேட்கறீங்களா? கொடுக்குறேன் சார். பரீட்சை முடிஞ்ச உடனே கொடுத்துறேன் சார். எவ்வளவு பெரியவங்க சார் நீங்க, படவராசுகள் போட அவங்க மன்னிச்சுட்டு சொல்றதை விட்டுட்டு எங்க கூட என்ன சார் உங்களுக்கு? ஐயோ, பரீட்சைக்கு டைம் ஆயிட்டாரு சார். சார் சார், கடவுளை தாங்க சார். தேவையில்லை சார், உங்க கால விழுந்து நமஸ்காரம் பண்ணி மானசீகமா உங்க ஆசீர்வாதத்தை எனக்கு வாங்க தெரியும் சார். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். உங்க வீட்டு வாசல்ல விழுந்து நமஸ்காரம் பண்றேன். உங்க மாதிரி சார், நான் பரீட்சை எழுதுறேன் இல்லையா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணா நான் ரொம்ப நல்லா எழுதிட்டு வருவேன் சார். படவராஸ்கல், நீ பாஸ் பண்ணா அப்புறம் வேற யாரா பாஸ் பண்ணுவாங்க? நல்லா படிச்சிருக்கல. சார், கொஞ்சம் சார், போயிடாதீங்க சார். உங்க ஆசீர்வாதம் எங்க கிடைக்காம போயிடுமோனு கொஞ்ச நேரத்துக்கு நான் பயந்தேன். வட வாராஸ்கருங்கிறத விடவா எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேணும். வடவாராஸ்கர் போய் பரிச்சை எடுத்துட்டு சட்டு போட்டு வீட்டு போறேன். போ, போ, போடா. மனசு கேட்கலடா, கால விடு, நான் ஆசீர்வாதம் பண்ணிடுறேன். வேண்டாம் சார், தேவையில்லை சார். உங்க ஆசீர்வாதம் நான் வாங்கியாச்சு சார். படவராசுகள் நீ பாஸ் பண்ணா வேற யாரா பாஸ் பண்ணுவாங்கன்னு நீங்களும் சொல்லியாச்சு சார். அது போதும் சார் எனக்கு. பரவாயில்ல மாது. வேண்டாம் சார். மாது வேண்டாம் சார். ஏய் மாது வேண்டாம் சார். படவராசுகள் எழுந்துடா, எழுந்துடா. மது, அன்புனால ஏற்படுற தகராறு அதிக நாள் நீடிக்காது. தப்பு ஒரே பக்கம் இருந்தாலும் அதிக நாள் நீடிக்காது. அப்போ தப்பு யார் மேல இருக்கிற? அதே போ சார். இன்னைக்கு தாண்டா கடைசி நாள் பரீட்சை. புஸ்தகம் இல்லாம பண்ணி மாது நல்லா பரீட்சை எழுதிருக்காண்டா. இன்னைக்கும் பரீட்சை எழுத விட்டோம், பாஸ் பண்ணி போடுவாண்டா. என்னடா செய்ய போறோம்? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். என்னடா அது? ஏய் மாது வராண்டா. Thank you.
சார், மூச்சை புடிச்சு பரீட்சை எழுதிட்டேன். வெரி குட் சார். மாது வந்திருக்கு, நான் மாது வந்திருக்கிறேன். நீ சாப்பிடணும் இல்ல, கொஞ்சம் என்ன தப்பு? போடுபடு சாப்பிடலாமா? இன்னைக்கு குழம்பு கம கமான் மணக்குதுரா. இன்னைக்கு என் கையாலேயே ஊற்ற சாப்பிடு. சார், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். ஏண்டா, குழம்புல உப்பு இல்லையா? அது இல்ல சார், எனக்காக நீங்க வந்து என் தட்ட தூக்கிட்டு உங்க வீட்டு முன்னால் நின்று மாது வந்திருக்கிறேன் மாது வந்திருக்கிறேன்னா என்ன சார் அர்த்தம்? அப்படி கேட்டா என்ன தப்பு? இல்ல சார், ஒரு டீட் சப்ரேஜிஸ்டார் மாடிப்படி மாது ஆகக்கூடாது சார். ஏன் ஆகக்கூடாது? இல்ல சார், நான் சொல்ற வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்ற வார்த்தையை நான் சொல்லக்கூடாது. சொன்னா என்ன தப்பு? இல்ல சார், சொல்லக்கூடாது. சொல்லலாம்டா. இல்ல சார், அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது, சும்மா சொல்லு. சொல்லக்கூடாது சார். பரவாயில்ல, சொல்றா. இல்ல வேணாம் சார். சொல்லுடாங்கிற படவர் ரஸ் இதுக்கு மது எங்க? இப்போ மெல்ல எந்திரிச்சு மெதுவா நடக்கணும். கமல் எந்திரி. வெரி குட். அப்படியே வா. கை உணாத, கையெடுத்துரு, கையெடுத்துரு. ரெண்டு கை எடுத்துடணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். மன்னடா, மன்னடா, மன்னடா.